நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்க தமிழ்நாட்டுக்கு வேல்டு, நான் உங்க பழனி. இப்போ நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபயர் எஃபெக்ட் செய்யணுமா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று பிக்ஸ்ஆர்ட், இன்னொன்று கைன்மாஸ்டர், ஃபயர் எஃபெக்ட். இது மூணையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு உடனடியாக வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கேலரியில் இருக்கிற உங்கள் பிக்சரை பிக்ஸ்ஆர்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கின்னு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா டூல் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரா டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரா டூலை கிளிக் பண்ணோடனே ரைட் சைட் பார்டரில் மேலே பார்த்தீங்கன்னா மூணு அதை வந்து கிளிக் பண்ணி அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த இரேசர் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லை 7 அந்தளவுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ உங்களோட பிக்சர் என்ன செய்யுங்க அப்படின்னா ஜூம் பண்ணோம். நான் ஸ்க்ரீன் ரொட்டேஷன் அப்படி ஆஃப் பண்ணிக்கினேன். இப்போ உங்கள் பிக்சரை ஜூம் பண்ணி அந்த கண்ணாடி போட்டுருக்குற அந்த கண்ணாடியில் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இரேஸ் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 பார்த்து பொறுமையாக என்ன பண்ணுங்கள், அதை இரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இரேஸ் பண்ணதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் ஒரு மூணு புள்ளி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மூணு புள்ளியை வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா சேவ் இமேஜ்னு வரும். அதை நம்ம என்ன பண்ணால் சேவ் பண்ணிக்கணும். இப்போது நாம் சேவ் பண்ண இந்த இமேஜ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஃபயர் எஃபெக்ட் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை என்ன பண்ணிக்கோங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டைம் லைனில் ஆட் ஆகிக்கும். ஆட் மேலே டிக் பட்டன் இது பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லேயர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம பிக்சரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பிக்சர் என்ன பண்ணிக்குவாங்க இப்போ ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ணி அந்த ஃபயர் இருக்கிற வரைக்கும் அப்படி கடைசி வரைக்கும் கொஞ்சம் இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பிக்சரை இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ஜூம் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல இல்லைங்களா, ஜூம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னிங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், கிராப்பிங், ஒப்பாசிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் பின்னாடி இருக்கிற இந்த ஃபயர் எஃபெக்ட் நமக்கு க்ளீனாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் எஃபெக்ட் கிளிக் பண்ணி அந்த ஃபயர் எஃபெக்டை கொண்டு போய் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாஸுக்கு நேராக கரெக்டாக ஜூம் பண்ணி என்ன பண்ணணும், கடற வச்சிடணும். வச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கு இல்லைங்களா, ரைட் சைடில் அப்போ மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சமக்குறி மாதிரி அந்த சமக்குறியை கிளிக் பண்ணி மேலே டச் பண்ணிடுங்க. இப்போ நாம் அப்படியே அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒப்பாசிட்டி குறைச்சோம் இல்லைங்களா, அந்த ஆல்பா ஒப்பாசிட்டி மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, கண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தீ பொறி திரும்ப மாதிரி என்ன செய்யுதுங்க, அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா. அதாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உருவாக்கியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணுமோ அது மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து என்ன ஊக்குவிச்சிங்கன்னா நான் ஒரு டைம் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு குறைந்தது உங்களிடமிருந்து ஒரு 10 லைக்கையாவது எதிர்பார்க்கிறேன். வீடியோவை கண்டுகளித்த அன்புலங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.